ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப தமிழ்நாட்டில் புதுசா ஒரு அரசு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், இன்னைக்கு லாஸ்ட் டேட், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பண்ணதும் இந்த மாதிரி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை டச் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போனா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேனி மாவட்டத்துல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாய விலை கடையில தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னா, சேல்ஸ் பர்சன் அப்படின்ற போஸ்டிங்க்கு தான் மொத்தம் 26 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி 1 இயருக்கு வந்து உங்களுக்கு 5000 சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து 12,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரி. சரி, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணியோ, இல்லைன்னா எங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அங்கே போய் வாங்கியோ நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன சுழற்சி முறையில வந்து எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. சேல்ஸ் பர்சனுக்கு அந்த ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12th முடிச்சிருந்தா நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 18 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. அதுக்கப்புறமா எம்பிசி அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வயது வரம்பு கிடையாது. இப்போ சொன்ன கேஸ் தவிர மற்ற கேஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட், மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க 12th முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்ளை பண்ணலாம். 12th அப்படின்னா அதுக்கு நிகரான படிப்பு இருந்தா அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி இன்டர்வியூ வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/8 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ள அவங்க கைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க டீடைல்ஸ், அதுவும் பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பலாம். என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, drbtheni.net அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எஸ்சி எஸ்டி அது மாதிரி இதுல மாற்றுத்திறனாளி அது மாதிரி ஏதாவது இதுல இருந்தீங்கன்னா, ஆதரவற்ற விதவைகள் அது மாதிரி ஏதாவது கேஸ்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது, விண்ணப்ப கட்டணம். மற்ற கேஸ்ட்ல வந்து 150 ரூபா சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க வந்து டிடி எடுத்து வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ்னும் கொடுத்துட்டாங்க, அதுவும் வந்து பாத்துக்கோங்க. மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு சங்கம் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் தரேன், பிளஸ் நோட்டிபிகேஷனோட லிங்க்கும் தரேன். நீங்க வந்து ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க உங்களோட கிளாரிஃபைக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேரடி பணி நியமனம், அதாவது நேர்முக தேர்வு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க கொடுத்துருக்க மெயில் ஐடி இல்லைன்னா ஃபோன் நம்பர் அப்படின்லாம் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், எப்போ உங்களுடைய இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போனா போதும், மற்றபடி நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.